எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நரணி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன ரவை 1/4 கப்பு எடுத்திருக்கேன், நெய் 1/2 கப்பு, எண்ணெய் 1/2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, முந்திரி, திராட்சை, கேசரி பவுடரு, ஏலக்காய் தூள், கரும்பு திராட்சை, உப்பு. தண்ணி வந்து 3 கப்பு, ரவை 1 கப்பு எடுத்த தண்ணி 3 கப்பு எடுக்கணுங்க. கனமான பாத்திரம் வச்சுருக்கேன், பாண்டில் வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன், ஒரு நெய், காஞ்சிருச்சுங்க, முந்திரி போடுறேன். முந்திரி வந்து பிரவுன் கலரா வந்துச்சுங்க. திராட்சை போடுறேன், கொஞ்சம் கரும்பு திராட்சையும் போடுறேன். ரவை வந்து கொஞ்சம் நல்லா வறக்கணும். இந்த அளவுக்கு வரப்படணும், வரப்பட்டு வேற தட்டில் மாத்திக்கலாம். மூணு கப் தண்ணி ஊற்றுறேன். சால்ட் கொஞ்சம் போட்டு கேசரி பவுடர், கலருக்கு வந்து கேசரி பவுடர் போடலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஏலக்காய் தூள் போடுறேன். இப்போ வந்து தண்ணி கொதிக்குதுங்க, கொதிக்கும் போது வந்து இந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணுங்க. ரவை வேகணும். ரவை வெந்துடுச்சு. இந்த இதில் வந்து சர்க்கரை போடுறோம். வச்சிருக்கேன் இப்போ, சர்க்கரை போட்டுட்டேங்க. இன்னொரு கொஞ்சம் 5 நிமிஷம் அது அப்படியே மூடி வைக்கிறது. அங்கே கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் கேசரி. நெய் பாதி எண்ணெய் பாதி ஊத்தினாதான் அது நல்லா இருக்குங்க. வெறும் நெய்யை ஊத்தினா கெட்டி ஆயிடும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.